வெல்கம் கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜ்ஜு புதுசாக ரப்பரில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நான் ரப்பரில் ஒரு குட்டியை ஒன்று போர்ஷனை கட் பண்ணி எடுத்திருக்கேன், ரைட்டா? ஸோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரப்பருடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரப்பருடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரப்பருடைய ஃப்ரண்ட் வியூவில் நல்லா கவனியமாக நமக்கு என்னென்ன பவுண்ட்ரி தெரியும்னு பாரு. ஸோ ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு இன்க்ளைன் லைன், ஒன் மோர் டைம் இன்க்ளைன் லைன், அண்ட் தென் வெர்டிக்கல் டவுன்வேர்ட்ஸ், ஹரிசாண்டல் லெஃப்ட் வேர்ட்ஸ், அண்ட் வெர்டிக்கல் அப்வேர்ட்ஸ், சரியா? ஸோ அப்போ இது ஃப்ரண்ட் வியூவில் போய் ப்ரொஜெக்ட் ஆகுமா? ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூ பாரு. ஸோ ஃப்ரண்ட் வியூ பாரு, இந்த காம்போனண்ட்டுடைய ஃப்ரண்ட் வியூ இங்கே போட்டாச்சு, சரியா? ரைட். ஸோ இந்த காம்போனண்ட்டுடைய டாப் வியூ இப்போ நம்ம போட போகிறோம், சரியா? ஸோ இந்த காம்போனண்ட்டுடைய டாப் வியூ போட போகிறோம், பாருங்கள், டாப் வியூ போட போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோமா, இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்குது? புதுசாக உள்ளுக்குள்ளே ஒரு எஜ்ஜு. ஸோ எஜ்ஜுனா அங்கே என்ன இருக்குது? எஜ்ஜுனா உள்ளுக்குள்ளே ஒரு லைன் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு, சரியா? ஒரு எஜ்ஜு இருக்குது, ரைட். ஸோ இப்போ நீ டாப் வியூ பார்க்க போகிற. ஸோ டாப் வியூ எப்படி தெரியும் உனக்கு? இந்த அவுட்ரு பவுண்ட்ரி மட்டும்தான் தெரியும், சரியா? ரைட், அவுட்ரு பவுண்ட்ரி போட்டாச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே என்ன இல்லை, மெட்டீரியல் இல்லை. இங்கே என்ன இருக்குது? ஒரு எஜ்ஜு இருக்குது. அப்போ ஹிடன் எஜ், ஒரு ஹிடன் எஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும், நம்ம டாப் வியூவில் ஹிடன் எஜ்ஜை காமிச்சிருக்கணும். அதை எப்படி நம்ம காமிப்போம்? ஃப்ரண்ட் வியூவிலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், சரியா? ஸோ ஃப்ரண்ட் வியூ இந்த எஜ் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ப்ரொஜெக்ட் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு எஜ்ஜு ஆப்ஜெக்ட்குள்ளே இருந்தால் எப்படி தெரியும்? டேஷட் லைன்ஸில் தெரியும். ஸோ இப்போ நம்ம டேஷட் லைன்ஸில் என்ன பண்ணணும், போடணும் 3mm லைன் ஏ ஸ்மால் கேப், 3mm லைன் ஏ ஸ்மால் கேப், 3mm லைன், ஓகேவா? ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணியாச்சு, ஒரு ஹிடன் எட்ஜ் காமிச்சாச்சு, ரைட். இப்போ நம்ம சைட் வியூ பார்க்கலாம். சரி, ஆப்ஜெக்டுடைய ரைட் சைட் பார்க்க போகிறீங்க, சரியா? ரைட் சைட் பார்க்க போகிறீங்க. அது எங்கே போய் ப்ரொஜெக்ட் ஆகும்? லெஃப்ட் சைடில் இருக்கிற வெர்டிக்கல் பிளேனில் போய் ப்ரொஜெக்ட் ஆகும், ஓகேவா? ஆனால் அந்த வியூவுக்கு பேர் என்ன? ரைட் சைட் வியூ. ஏன்? காம்போனண்ட்டுடைய ரைட் சைடு, ரைட். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறேன். ஸோ இங்கே பாரு, இப்போ ஒரு பவுண்ட்ரி, அப்புறம் வெர்டிக்கலாக ஒரு பவுண்ட்ரி வருது, அப்புறம் இங்கே பாரு, இங்கே ஒரு எஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் இதே மாதிரி காம்போனண்ட்டுக்கு உள்ளே பாரு, உள்ளேயும் ஒரு எஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, சரியா? ஸோ உள்ளேயும் ஒரு எஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இங்கே பாரு, இங்கே ஒரு எஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, சரியா? இந்த மூணு எஜ் என்ன பண்ணணும், இந்த சைட் வியூவில் வரையணும். அந்த சைட் வியூவில் வரையிறதுக்கு நம்ம எங்கேருந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம்? ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம், சரியா? ஸோ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி மூணு ஹரிசோண்டல் எஜ்ஜஸ் என்ன பண்ணணும், காமிக்கணும். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த மூணு பாயிண்ட்டும் என்ன பண்ணணும், ஹரிசாண்டலாக ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சைட் வியூவில் அந்த மூணு எஜ்ஜும் கிடச்சிடும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த மூணு எஜ்ஜும் நம்ம என்ன பண்ணுவீங்க, எஜ் ஒன், எஜ் டூ, எஜ் த்ரீயா இதில் டார்க் பண்ணி காமிக்கணும். ஸோ பாரு, இப்போ நான் அந்த எஜ்ஜை டார்க் பண்ணி காமிச்சிட்டேன், எஜ் ஒன், எஜ் டூ, எஜ் த்ரீ. ஸோ தட் இஸ் நத்திங் பட் நீங்க எஜ் ஒன், எஜ் ஒன் அங்கே போட்டாச்சு. அடுத்து பாரு, கீழே இருக்கிற பாட்டம் ஏஜ், இங்கே பாட்டம் ஏஜ், அப்புறம் மிடியில் உள்ளே என்ன இருக்கும், அங்கேயும் ஒரு ஏஜ் இருக்கும். ஸோ அந்த ஏஜ் என்ன பண்ணியாச்சு, இங்கே போட்டாச்சு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு 3D என்விரான்மெண்ட்டில் இருக்குது, சரியா? ஸோ ஒரு 3D என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணேன், 2Dக்கு மாற்றிக்கும். ஸோ எப்படி மாற்றுவீங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் அவர் 2D டயக்ராம், ஓகே? ஸோ ஃப்ரண்ட் வியூ மேலே, ஃப்ரண்ட் வியூக்கு நேராக கீழே We'll be right back.